ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா நினைக்கிறேன். ஃபேக்டரியில் இறங்கி சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால் இன்றைக்கி ஃபேக்டரியில் இறங்குறோம். கையில் எவ மாட்டோம்னு கைமா பண்ணுறோம். எனக்கு ஃபேக்டரியில் இறங்கி அவ்வளோ விளையாட தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன். சரி வாங்க, ஸ்டேட்டை வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐயோ, கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே, இன்றைக்கி எத்தனை தலை உருளை போக தெரியலையே. நான் வந்து இன்றைக்கி செம்ம ப்ரிப்பேராக வந்திருக்கேன். கிளாக் கேரக்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம கையில் எனிமி மட்டும்தான் மாட்டணும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரியில் இறங்கவே மாட்டானுங்க. நான் இறங்குற போட்டு கரெக்டாக ஒரு எனிமி இறங்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்தேன், ஒருத்தவனும் இறங்குற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் லைட்டாக திரும்பி பார்க்குறேன், அங்கே ஒரு பைப்பில் இறங்குது, அது மேலே ஏறி நிற்கிறான். சரி, நெட்டுக்கட்டாய் ஆஃப்லைன் தான் போயிட்டான் அப்படின்னு பார்த்தா திரும்பி இறங்கி ஓடியாரான். இறங்கி ஓடி வந்து குத்த ஆரம்பிச்சிட்டான். டே இருறா, என்ன என்ன நீ மட்டும் தான் குத்துவியா, போடி மண்டையில் போட்டாச்சு. இறங்கின வேகத்தில் ஃபிஸ்ட்டை போட்டு அழுத்த அழுத்துன்னு அழுத்துறான். எப்படியாச்சும் தெரியாமல் மண்டையில் விழுந்துன்னு அடுத்த எழுத்து நடத்துகிறேன். ஆனால் நம்ம தான் கரெக்டாக அடிச்சது, மண்டையிலே போட்டாச்சு. இனிமேல் இதுமாரி பண்ணுவியா, நான் வேறு பவுண்டரி டோக்கன் எடுத்துகிட்டு வரல, அதனால் எனக்கு வந்து ஒரு பொருளுமே கிடைக்கல. மேலே வேறு ஒருத்தர் நின்று ராரா சரசுக்கு ராரான்றான். ராரா சரசுக்கு ராரா, ஓடாடே நான் வரமாட்டேன் கிளம்பு நீனு. மேலே ஒருத்தர் இருக்கான், கீழே பார்த்தா கீழே ஒருத்தன் ஓடுறான். ரெண்டு பேருக்குமே எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா மேலே இருந்து கூச்சான்ல, அதிலே பாதி எழுத்து அம்பேல் ஆயிடுச்சு. அதனால் தம்பி தலை தெரிக்க ஓடுறா புள்ள, ஐயா விட்டுருங்க ஐயா விட்டுருங்க, ஏன் விட மாட்டேன்டா. எனக்கு கிடைச்ச அப்பாயி பிள்ளைங்க நீங்கள் ரெண்டு பேர் தான், உங்களை விட்டா நான் வேறு எவனை பேடிக்கிறது. நீங்கள் ரெண்டு பேர் தான் எனக்கு கிடைச்ச அல்வா துண்டு மாரியே, உங்களை விட்டுருவோனா. நில்றா நில்றாடே நில்ல, இதே வந்துட்டேரு. திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறானுங்க. நான் சண்டை போகிறது முடியாது, ஒருத்தன் மெடிக்கிட் போட்டு உட்காந்துருக்கான். இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்களா, ஒருத்தனை கில் பண்ணிட்டான். இவனுக்கு கண்ணு வேற கிடச்சுமே, இப்போ பவுண்டரி டோக்கனில் பார்த்தா டிராகனா கண்ணு. ஆஹா, ஜோடி முடிஞ்சு தான் நினச்சேன். ஏன்னா டிராகனெலாம் எடுத்துனா ரெண்டு அடியில் க்ளோஸ் பண்ணுறான். ஜஸ்ட் மிஸ்ட் 25 HP வந்து தப்பிச்சாச்சு. அவன் பவுண்டரி டோக்கனில் டிராகனா கன் ஸ்கின் இருக்கு. நான் பவுண்டரி டோக்கனை எடுத்துகிட்டு வரல, அதான் பண்ணது ஒரே ஒரு தப்பு. இவன் பவுண்டரி டோக்கனை எடுத்துருந்தா நம்மளை முடிச்சு விட்ருப்பான். ஃபேக்ட்ரியில் இறங்கின மூணு பேருமே காலி பண்ணியாச்சு, மூணே மூணு பேர் தான் இறங்கினானுங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த கண்ணெல்லாம் பொறுக்கிட்டு வந்து பார்க்குறேன், ஒரு பச்சை புள்ள மேலே நின்று லூட்டு பொறுக்கிட்டு இருக்கு. தம்பிக்கு வந்து தலையிலே போட்டாச்சு, இப்போ மிரண்டிருப்பான். ஆஹா என்னடா டே, நான் பாட்டினே செவனனை உட்காந்து லூட்டை தான் அடிச்சிருந்தேன், என்னையா நீ அடிக்கிற, நான் உன்னை ஏதாச்சும் பண்ணனானே கேட்டிருப்பான். பாவம் தம்பி, செவனே நின்று இருந்தான், பிடிச்சி முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் ஏடபிள்யூஎம் வச்சுருந்தான். சரி ரைட், ஏடபிள்யூஎம் எடுத்துக்கோனே. ஏடபிள்யூஎம் தூக்கியாச்சு. எனக்கு ஏடபிள்யூ மிச்சம் விளையாட வராது. ஏடபிள்யூ யூஸ் பண்ண போறேன். இப்பெல்லாம் எவனா ஏடபிள்யூ யூஸ் பண்ணுறான், எல்லாம் ஸ்கேரி ஏகே டபுள் பேரில் எம்பி பட்டியும் போயிட்டு இருக்கானே, இப்போ வந்து ஏடபிள்யூ இருக்கா, போடா வேணா வேலையை பார்த்துட்டு போடா. இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பீமா சக்தி மேலே வந்தால் மேலே ஒருத்தன் ஓட்டுந்தான். ஏடபிள்யூ மிச்சம் அடித்தான், ஆனால் அவன் தலையில் அடிக்கிறது போல எங்கேயோ அடிக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பி சரி கிட்ட வந்து ரஷ் பண்ணுவான்னு பார்த்தா மேலே போய் நிற்கிறான். தே ஓடுறான் பாருங்க, மேலே இப்போ மேலே ஓடுவான் பாருங்க, அங்கே மேலே ஓடிட்டு இருக்கான். தே ஓடுறான் பாருங்க, நான் கீழே வந்து ரஷ் பண்ணுவோம் பார்த்தா மேலே ஓடிட்டு இருக்கான். 3 2 1 டமால். யாருக்கிட்ட டேய் முடியுமா, நாங்களாம் ஏடபிள்யூஎம் கிங்கடா அப்படின்னு நானே சொல்லிப்பேன். ஆனால் ஏடபிள்யூஎம் எனக்கு சுத்தமாக விளாட வருது. இது ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சது, தெரியாமல் பட்டுச்சு, தெரியாமல் பட்டுச்சு, அதான் உண்மை. சரி, இங்கே ஒரு மாஸ்டர் கஞ்சி லேண்ட்மேன் வச்சுட்டு போயிடலான்னு தான் பார்த்தேன். நானே அந்த காரில் ஏறி உட்காந்துக்கிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக ஏறி உட்காந்துக்கிட்டேன். எப்படி தான் உட்காந்துன்னே தெரில, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ட்டு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் நான் காரை கூட சேர்ந்து சமாதி ஆகிருப்பேன். நான் வச்சதில் நானே மாட்டேன்னா எவ்வளோ அசிங்கமாக போயிருக்கும், வேறு எவனா வச்சிருந்து மாட்டினா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பைப்பில் ஓடிட்டு இருந்துச்சு ஃபேக்ட்ரியில். நான் ஏடபிள்யூ மிச்சம் அடித்தேன், ஆனால் ஏடபிள்யூ மேலே அடிக்கல, எங்கேயோ தூக்கி அடிக்கிறேன். அதுக்கப்புறம் சரி ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்க, ஏடபிள்யூ மிச்சம் அடிக்கும், வெளியே வாடா வாடான்னு கரெக்டாக ஏழு மிச்சம் அடிச்சிட, ஒரு 150 குறைஞ்சிருச்சு. சரி ஒரு கிரனேட் தூக்கி போடலாம், கிரனேட் போட்டால் மேலே பின்னாடி ஒருத்தர் அடிக்கிறான், சம்மந்த மேலே பின்னாடி ஒருத்தர் அடிக்கிறான். நல்ல வேலை ஊக்கங்க போகிற இருந்துச்சு, அதனால் ஊக்கங்க போகிற போட்டுட்டு நின்றுட்டேன். அப்புறம் ஹெல்த் சுத்தமாக இல்லை, அவனை வந்து கிரனடில் செத்துறான், நான் தூக்கிப்பட்ட கிரனடில் அவன் செத்துட்டான். சரி இவனையாச்சும் கொல்லான்னு பார்த்தா இவனை இன்னும் ஒருத்தன் கொண்டுட்டான், இவனை ஒருத்தன் டிராகனை வச்சுட்டு எஸ்விடி வச்சு கொண்டுட்டான். அவன் எங்கன்னு தேடி பார்த்தா அவன் கீழே இருக்கான். தம்பி பையன் நான் கில் பண்ண வச்சிருந்தானே, அவன் கில் பண்ணிட்டு போயிட்டான். அந்த கீழே ஓடுறான் பார்த்தீங்களா, தெரியாது உங்களுக்கு, அதை ஓடுறான் பாருங்க. சரி ஏடுவன் வச்சு தலையில் வைக்கலாம்னு பார்த்தா தலையில் தான் குறி வச்சான், ஆனால் கரெக்டாக உடம்புல அடிக்குது, 150 குறையுது. தலையில் குறி வச்சா 150 குறையுது. ஏன்டா ஏடபிள்யூஎம் ஒன்று நம்மன்னு தப்பாக போச்சு, நான் தலைக்கு தானே குறி வச்சேன், எதுக்கு 150 குறைக்கிற, ஒரு 400 500 குறைக்கிறது இல்லை. இப்போ நம்ம போய்ட்டு அவன் ரஷ் பண்ணி ஆகணும், ஏன்னா தம்பி வந்து ஹை கிரவுண்டில் இருக்கா புள்ள, லோ கிரவுண்டில் இருக்கான், நம்ம தான் ஹை கிரவுண்டில் இருக்கோம். இப்போ எனக்கு தோணுச்சு ரஷ் பண்ணலாமா இல்லை அப்படியே வெயிட் பண்ணலாமானே. சரி ரஷ் பண்ணி தான் பார்ப்போமே, காசாக போனோமா, ஹெல்த்து தானே, போனால் போனால் போதுன்னு ரஷ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்தான் தம்பி, இதே வரான் பாருங்கள், எங்கேயோ போய் சுற்றிக்கிட்டு வரான். எவ்வளோ தூரம் போய் சுற்றிட்டு வந்தான் தெரியல, எங்கேயோ போய் சுற்றிட்டு வரான். தலையில் வச்சேன் ஒரு 80 90, ஆனால் சாவலை, ஒரு 10 HP வந்து தப்பிச்சிட்டான். நானும் சரி ஏடபிள்யூ வச்சு முடிச்சு விட்டலாம் அப்படின்னு போனால் கரெக்டாக குளோவல் போட்டு நின்றுக்கிட்டான். ஆனால் இந்த சைடு வர தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக குளோவல் போட்டு நின்றுக்கிட்டான். நீ இந்த சைடு போனான், நான் இந்த சைடு வரேன்னு பார்த்தா இந்த சைடும் கரெக்டாக ஒரு குளோவல் போட்டு நின்றுக்கிட்டான். சரி அவனே வெளியே வரைக்கும் வெயிட் பண்ணி வெளியே வந்தான். கரெக்டாக நான் வெளியே வந்த டைமுக்கு வெளியே வந்தால் ஏடபிள்யூ வச்சு போட்டாச்சு.
நான் ஏடபிள்யூ வச்சு நின்றுட்டு இங்கே ஒரு தம்பி போய் நிற்கிறாங்க. அப்படியே ஜோனில் நின்று அவனை சுட்டுட்ருக்கான். ஜோனில் நின்னடா சுடுவாங்க, ஒன்று ஜோனுக்கு போய் சுடு இல்லை ஜோனுக்கு வரவனை சுடு. அப்படியே நின்று சுட்டுருக்கான் மாவு மாரி. நான் டவரில் வேறு ஒருத்தன் சுட்டுருந்தானா, டவரில் திடீர்னு ஒருத்தன் ஏஞ்சிருந்தான். சரி உனக்கு வைக்கலாம், இப்போ தலையில் குறி வச்சா 150 குறையுது. இன்னும் கொடுமடா இது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இது ஏடபிள்யூ எடுத்து தப்பாக போச்சு. இந்த இடத்துல வந்து நான் சரியான தப்பு பண்ணிட்டேன். என்ட குளுவால் இல்லை, குளுவால் இருந்துச்சு, ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அந்த ஒன்றுத்தையும் போட்டு வீணாகிட்டேன். இப்போ என்ட குளுவால் இல்லை, நான் இப்போ மெடிக்கிட்டும் போட்டாகணும், மெடிக்கிட்டு போட்டாகணும், குளுவால் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு இந்த குளுவாவில் போய் மெடிக்கிட்டு போகலான்னு நீ உள்ளே போனேன். ஆனால் திடீர்னு ஜோன் வந்துடுச்சு, ஜோனில் ஹெல்மெட் ஆகி செத்துட்டேன். இனிமே கேள்வி சாப்பிடல, ஜோனில் செத்துட்டேன். இன்னும் குடும்பம் பார்த்தீங்களா. சரி நம்ம வந்து அடுத்த மேட்ச் இறங்கியாச்சு, ஏன்னா மேட்சை வந்து விடவே கூடாது. கையில் மட்டும் இல்லை, கொள்ளு கொள்ளு கொள்ளணும். அடுத்த மேட்ச் இறங்கிட்டு, அடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் இறங்கினா, ஃபேக்ட்ரியில் ஒரே ஒருத்தன் தான் இறங்கினான். எனக்கு கடுப்பாயிடுச்சு, என்னடா இது, எல்லாம் நிறைய பேர் இறங்குவானுங்க, குத்துச்சண்டை பயிற்சியில் பயங்கரமாக எடுக்கலாம்னு பார்த்தா ஒரே ஒரு பைபிள் இறங்குது. இருங்க நான் இவனை கொண்டுட்டு, இவனை கொண்டாச்சு, இப்போ நான் வந்து டக்கு டக்குன்னு வந்து மேட்சை வந்து முடிச்சிடுறேன். அந்த மேட்ச் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பெருமுடா ரீமாஸ்டரில் இறக்கி விட்டானுங்க. சரி ஃபேக்ட்ரியில் இறங்குமா பார்த்தா ஃபேக்ட்ரியில் கன்று கிடைக்கு, எனக்கு இப்போ தான் இதுவே தெரியும், பீமா சக்தி ஃபேக்ட்ரியில் கன்று கிடைக்குமா, என்னடா இது, இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு இப்போ தான் எனக்கே தோணுது. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாவது நியாயமாக பேசணுமா இல்லையா. அதுக்குள்ளே ரெண்டு கண்ணி ஒரு பக்கி பொறிக்கிட்டான், ஒரு கண்ணை கூட கொடுக்காமல் ரெண்டுத்தையும் பொறிக்கிட்டான். சுட்டுறதை பார்த்தீங்களா, நல்ல வேலை ஊக்கங்க போர் இருந்தனால ஊக்கங்க ஒரு போட்டி கிட்ட போய் அடிச்சிட்டேன். எனக்கு இப்போ தாங்க தெரியும் பீமா சக்தி ரீமாஸ்டரில் ஃபேக்ட்ரி மேலே கண்ணு கிடைக்கினேன். அந்த பக்கி ரெண்டு கண்ணையும் தூக்கிட்டான், ஒரு கண்ணு கூட கொடுக்காமல் ரெண்டு கண்ணி தூக்கிட்டான். இங்கே வேறு ஒருத்தவங்க பயங்கரமாக சண்டை போட்டு கிடந்தானுங்க, கண்ணெல்லாம் வச்சு சண்டை போட்டு கிடந்தாங்க, அவளையும் முடிச்சாச்சு. ஃபேக்ட்ரியில் அவ்வளோதான், இறங்கினதே மூணு பேர் தான் இறங்கினானுங்க. நான் என்ன தாங்க பண்ணுறது, எல்லா மேட்சும் அப்படி தான் இறங்குறானுங்க, வேறு வழி இல்லை. இனிமேல் ஃபேக்ட்ரியில் தேடி தேடி அடித்தாலும் வேலைக்கு ஆகாது, நம்ம இறங்கி கீழே இருக்கணும் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஃபேக்ட்ரியில் இறங்கி அதேமாதிரி ஃபேக்ட்ரியில் வந்து கண்ணெல்லாம் பொறுக்கிட்டு பார்த்தா இன்னொரு பைப்பில் நின்று கிடந்திருக்கான். ஆனால் எங்கே நின்று கிடந்தேன் பார்த்தா திடீர்னு அடிச்சிட்டான், எங்கே அடிச்சானே தெரியல. நான் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன், திடீர்னு பார்த்தா தான் நாய் வந்து கீழே இறங்கி கீழே இப்போ தான் குதிக்குது, முடிச்சாச்சு. ஏன்டா நான் ஒன்று அந்த தேடு தேடுறேன், நீ இங்கே தான் நின்று கிடந்திருக்கேன். நல்ல வேலை பின்னாடி விட்டுட்டு அடித்தான், கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் கூட நம்மளை எஸ் ஆக்கி விட்டுருப்பான். எனக்கு இன்னொருத்தன் வர மாதிரி டவுட்டாக இருந்தனால அந்த ஊக்காங்க போகிற போட்டு எதுக்கு சேஃப்டிக்காக பின்னாடி வந்துட்டேன். ஏன்னா லூட்டு போகிறப்ப வந்து அடிச்சிட்டானா தொல்லையாக போயிடும், அதனால் வந்து சரி எதுக்கு பிரச்சனை அப்படின்னு ஊக்காங்க போகிற போட்டு நான் பாட்டு பொறுமையாக பின்னாடி வந்துட்டேன். நமக்கு எந்த வம்பு வேணாயா, இப்போ போயிட்டு அவன்ட்டு இருக்கிற லூட்லாம் பொறிக்க வேண்டியதான். தம்பி நிறைய லூட்டு வச்சிருப்பான் நினைக்கிறேன், இங்கே கீழே தானே செத்தா, இருங்க நான் கீழே போயிட்டு அவன் லூட்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் பீக்கு வந்துட்டேன். பீக்கில் ஒரு பைப்பில் ஓடிட்டு இருந்துச்சு, இங்கே ஒருத்தனை கொண்டுட்டு லூட் அடிச்சிருந்தான். நான் அடி அடி அடித்து பார்க்குறேன், தம்பி ஓடு ஓடுன்னு ஓடுறான், ஊக்காங்க போகிற போட்டேன், துளி துளி ஓடுறான், என் மேலே துள்ளிட்டு ஓடுற ஊக்கு அங்கே போகிற போட்டான். சரி ஒரு பர்ஃபெக்டான டைம் கிடைக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே மேலே ஏறி உட்காந்துட்டான், மேலே ஏறி நாய் வந்து மேலே ஏறி அப்படியே கேம்ப் பண்ணிட்டான். சரி நம்ம குளுவெல்லாம் போட்டு அது அந்த ட்ரிக் இந்த ட்ரிக்லாம் பயன்படுத்தி பார்த்தேன், ஆனால் தம்பி ஒன்றும் மாற்றமே தெரில. அதுக்கப்புறம் நானே வெளியே வந்து நின்ட்டேன், வாடா நீ என்ன முடிஞ்சு அடிச்சிக்கலாம், என்ட குளுவால் வேறு இல்லை, குளுவாலே இல்லை, பரவாயில்ல திறம் வந்து அடிச்சிக்கிறா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஜோன் வர ஆரம்பிச்சு இப்போ ஒன்று ஜோனுக்கு வரணும் எல்லாம் அடிக்கணும். ஆனால் முட்டா பையன் ஜோனுக்கு வரணும் என் எதற்கே குதிக்கிறான், அந்த சைடு குதிச்சா கூட ஒரு நியாயமாக வந்திருக்கும், கண்ணு தெரியாத போல இருக்குது, என் சைடே குதிக்கிறான். எனக்கு ஈஸியாக போயிடுச்சு தலையில் அடிக்கிறதுக்கு, ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு என் சைடில் குதிச்சதுனால. ஏன்டா குதிக்கிறோம் அந்த சைடு குதிக்க வேண்டியதான்டா, எனக்கு நேராக கூட குதிப்பேன் மூளைக்கட்டை பையில, ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் நான் என்கிட்ட குளுவால் சொல்லு, அப்பயுமே என்கிட்ட குளுவால் இல்லை, இன்னும் ஒருத்தன் வந்து அவனையும் முடிச்சாச்சு, என்ட குளுவாலே இல்லை, அவன்ட்டையும் குளுவால் கிடைக்கல, இவங்கிட்டேச்சாச்சும் குளுவால் கிடைக்குதான்னு பார்க்கும். தம்பி தேங்க்யூ ராச்சல குட்டி, இவன் வச்சிருக்கான் குளுவால் எக்கச்சக்கமாக வச்சிருக்கான், ஆனால் இவங்கிட்டையும் நான் குளுவால் அதிகமாக போறக்கல, ஒரு நாலு குளுவால் பொறுக்கிட்டு ஓடியாட்டேன். எதுக்கு தேவையில்லாமல் பேகை திறந்து எடுக்கிறதுக்குள்ள எவனாச்சும் அடிச்சிடானா, அதுக்குள்ள ஜோனில் ஜோன் ஒருத்தர் ரெண்டு பேர் ஓடிட்டுருந்தானுங்க, இந்த ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான் தேவ ஓடுறான் பாருங்க, தலையில் வச்சேன் தப்பிச்சிட்டான். இன்னும் ஒருத்தன் ஓடியாந்த அவன் எங்கன்னு பார்த்தா அங்கே நின்று என்ன குறி என்ன குறி வச்சு நிற்கிறான், ஏடபிள்யூ வச்சு குறி வச்சு நிற்கிறான், எதுக்கு தேவையில்லாத வம்பு, நீ ஜோன்லே சாவடா. நான் தம்பி பார்த்திங்களா குறி வச்சுட்டு நிற்கிறான், நான் வெளியே வரமாட்டேனே வரமாட்டேனே, நீண்டு ஒரு கோல் கொடுக்குறேன், நான் அங்கே ஓடன எங்கேயா அடிச்சிட்டானா, நான் வெளியே வரமாட்டேன்டா, நீ ஜோன்லே சாவடா. என் தலையிலே கரெக்டாக தலையை குறி வைக்கிறான் பார்த்தீங்களா, சுத்தமாக ஹெல்த்தே இல்லை, ஒரு ஏடபிள்யூ வச்சு ஒரே அடியில் நம்மளை போட்டு தரலான்னு பார்க்குறான். முடியுமா, நான் வரமாட்டேன்டா, தெரியும் நீ குறி வைக்கிறத நான் பார்த்துட்டேன், நான் வெளியே வரமாட்டேன். அப்புறம் லாஸ்ட் ஒன் வந்தாச்சு, லாஸ்ட் ஒன்ல இங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தானுங்க, அதில் ஒருத்தவன் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் சென்சிட்டிவிட்டி செட் ஆகலையே அப்படின்னு சென்சிட்டிவிட்டியை மாற்றிட்டு நம்ம போய் திப்பாடிக்க ஆரம்பிக்கும், இப்போ வந்து அடி ஒழுங்காக ஒழுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தன் என் பின்னாடியே ஒருத்தன் குளுவால் போட்டு ஓடியாந்துட்டு இருந்தான், தேவ ஓடி ஆரம்பிங்க, அவன் மாறி மாதிரி அடிக்கிறான், எனக்கு பயமாக இருக்குது, இருடா தம்பி குளுவாலாம் உடைக்கிறான், எங்கே தான் குளுவால் உடைக்கிறீங்க, அங்கேயே ஒருத்தன் குளுவால் உடைக்கிறான் உள்ள இருக்கே, வேறு எங்கே தான் எவனோ ஒருத்தன் தேவ ஓடி ஆரம்பிங்க, இவன் தான் குளுவால் உடைக்கிறானா, ஆ தப்பிச்சிட்டாடா, ஜெஸ்ட் மிஷில் தப்பிச்சிட்டான். சரி இப்போ சும்மா கிரினேட் தூக்கி போடும், சும்மா தான் தூக்கி போட்டேன், நான் வேணாலும் தூக்கி போட்டேன், டைம் வச்சு தூக்கி போட்டேன், ஆனால் தம்பி வந்து கிரினேட்லேயே செத்துறான்.
ஆள் வந்து கிரெனேட்ல காலி. இப்போ வந்து இன்னும் மூணு பேர் இருக்கானுங்க. சரி, மூணு பேர் தான் எங்கே இருப்பானுங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தனா வெட்ட வேண்டியதான். இருங்க, நான் ஃபஸ்ட்டு லூட்லாம் அடிச்சிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட லூட் சுத்தமாக இல்லை. இவன்ட்டு ஒரு லூட்டு, அப்புறம் அந்த பாக்ஸில் போய் கொஞ்சம் லூட் அடிச்சுக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தானுங்க. ஒரு பொருளை கூட வீணாகிருக்க மாட்டானுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எல்லா பொருளையும் வச்சிருப்பானுங்க. இருங்க, இவன்ட்டும் உட்காந்து எல்லா லூட்டையும் பொறிக்கிட்டு லூட் எல்லாத்தையும் பொறுக்கி முடிச்சுட்டு நான் போகிறதுக்குள்ளே ஒருத்தன் வந்து காலி பண்ணிட்டானுங்க. இன்னும் ரெண்டு பேர் தான் இருந்தானுங்க. சரி, ரெண்டு பேர் தான், நான் கண்டிப்பாக அந்த வீட்டு மேலே ஒருத்தன் உட்காந்துருமான ஒரு நம்பிக்கையில் மேலே ஏறினா அதேமாரியே ஒருத்தன் உட்காந்து நான் தலை தெரியுது. உங்களுக்கு தலை தெரிது பாருங்கள், எனக்கு தெரியுது தலை. இருங்க, மேலே எஞ்சிடான். ஏன்டா தேங்க்யூ ரச்சல குட்டி, கரெக்டாக மேலே ஏறான். நான் அடிக்கிற டைமில் இன்னும் ஒரு பயப்பில் தான் இருக்குது. இதே பார்த்தா கீழே ஓடியாரா, இவன் அடிக்க தான் மேலே நின்றுருக்காமல் இருக்கே. சரி, இவன் இந்த வீட்டு மேலே ஏறான், நம்ம இந்த வீட்டு மேலே ஏறும். மாறி மாறி வீட்டு மேலே ஏறி ஏறி உடனே தான் இல்லை. லேண்ட்மேன் வந்து ரெண்டு வச்சிருக்கான், ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இல்லைனா ரெண்டு லேண்ட்மேன் வச்சிருந்தா காலியாக இருப்பேன். இன்னும் ஒரு பைப்பில் தான் இருக்குது. இது இவன் வச்ச லேண்ட்மேனு, அவன் லேண்ட்மேனே வைக்கல. செத்துனா ஹெல்மெட் ஆகிருப்பேன். இருங்க, ஊக்காங்க போகிற போட்டு. இப்போ அவன் தலை தெரியுது. சூப்பர், வேறு லெவலு. நானும் தலையை தேடி தேடி தேடுறா, தலையில் ஒன்றும் ரெட் ஆட் வரவே மாட்டேது. நான் ரொம்ப நேரமாக தேன்னேன். அதுக்கப்புறம் கடைசியாக தான் அவன் தலை வந்து மாட்டுச்சு. எவ்வளோ நேரம் டே தலை மாட்டு அப்படி, எவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் கழிச்சு தான் தலை மாட்டுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பாய் பை, டேக் கேர். I'm not afraid of the dark.